ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சமரி பாக்க போறோம்னா த ஒன் மினிட் மேனேஜர் இந்த புக்கோட ஆர்த்தர்ஸ் கெனட் பிளான்சர்ட் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் கெனத் பிளான்சர்ட் ஒரு அமெரிக்கன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்புறம் ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட இவர் அறுபதுக்கும் மேற்பட்ட பல புக்ஸ் எழுதியிருக்காரு அடுத்த ஆத்து ஸ்பென்சர் ஜான்சன் இவரோட மொழி பேரு பேட்ரிக் ஸ்பென்சர் ஜான்சன் இவரும் ஒரு சிறந்த அமெரிக்கன் எழுத்தாளர் பிசிஷியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுன புக்கு தான் இந்த ஒன் மினிட் மேனேஜர் இந்த புக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இந்த ஒன் மினிட் மேனேஜர் அது என்ன ஒன் மினிட் மேனேஜர் அப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் இந்த புக்குல நம்ம மூணு முக்கியமான Strategies பத்தி பாக்க போறோம் அந்த மூணு ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களை ஒரு சிறந்த மேனேஜரா உருவாக்கும் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு சிறந்த மேனேஜரா இருக்கணும்னா அதுக்கு நீங்க அந்த மூணு ஃபாலோ பண்ணணும் என்னடா ஏதேதோ சொல்றேன்னு குழம்ப வேண்டாம் நீங்க ஒரு பெஸ்ட் மேனேஜரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்பனா நான் சொல்ல போற இந்த மூணு சிம்பிளான ஃபாலோ பண்ணாலே போதும் அது மட்டும் இல்லாம இந்த மூணு ஸ்ட்ராட்டஜிஸுக்கும் நீங்க வெறும் ஒரு நிமிஷம் மட்டும் ஒதுக்குனா போதும் அதிகமான நேரம் செலவிடணும்னு அவசியமே இல்ல அதனாலதான் இந்த புக்கோட டைட்டில் த ஒன் மினிட் மேனேஜர் சரி வாங்க அந்த த்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு பாக்கலாம் நம்பர் ஒன் ஒன் மினிட் கோல்ஸ் நம்பர் டூ ஒன் மினிட் பிரைசிங்ஸ் நம்பர் த்ரீ ஒன் மினிட் ரிப்ரிமென்ட் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜிஸையும் இப்ப ஒன்னொன்னா டீடைல்டா பாக்கலாம் வாங்க நம்பர் ஒன் ஒன் மினிட் கோல்ஸ் ஒரு நிமிடம் இலக்கு நீங்க ஒரு மேனேஜரா இருக்கும்போது உங்க ஸ்டாஃப்ஸுக்கு என்ன தேவை அவங்க ரோல் என்ன அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு நீங்க தான் தெளிவா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் யோசிச்சு பாருங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த இடத்துல அவங்க வேலை என்னன்னு தெரியலன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு அதை விடுங்க அவங்க வேலை என்னனே தெரியாம ஏதோ ஒரு வேலையை செஞ்சா கம்பெனிக்கு எப்படி அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அதனாலதான் உங்க கம்பெனில நீங்க மேனேஜரா இருக்கும்போது உங்ககிட்ட உங்க கிட்ட புது ஸ்டாஃப்ஸ் வேலைக்கு சேர்ந்தா அவங்களோட ஒர்க் என்னன்னு அவங்களுக்கு தெளிவா சொல்லிடுங்க அவங்க பக்கத்துல உட்காந்து இதுதான் உங்க ஜாப் இதுதான் உங்களோட டார்கெட் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க ஒரு மாசத்துல அவங்களோட டார்கெட் என்ன அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க இதுதான் உங்களோட கோல் இந்த மந்த்துக்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படின்னு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணுங்க அவங்க கோல் என்ன அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணனும் அப்படிங்கறத சுருக்கமா ஒரு டூ பிப்டி வேர்ட்ஸ்ல ஒரு டாக்குமெண்டா ரெடி பண்ணுங்க அந்த டாக்குமெண்ட படிக்க ஒரு மினிட் தான் ஆகும் அந்த அளவுக்கு தெளிவா சுருக்கமா டாக்குமெண்ட ரெடி பண்ணணும் அதோட மேனேஜர் கிட்டயும் இருக்கணும் ஸ்டாஃப் கிட்டயும் இருக்கணும் இதுதான் ஒன் மினிட் கோல் உங்க கோல் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அத ஒரு நிமிஷத்துக்குள்ள படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது தெளிவா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜி டு டுவெண்ட்டி ஃபாலோ பண்ணுது இந்த பரேட்டோ கிடைக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த டுவெண்ட்டி ரூல் அதே மாதிரி தான் ஒன் மினிட் கோல்ல எயிட்டி கோல்ஸ்னால தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க அதாவது நீங்க அங்க கோல் என்ன அப்படிங்கறதுல தெவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் நீங்க எதிர்பார்த்தது மாதிரியே இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்க ஸ்டாஃப்ஸ அதிகமா மும்முரமா வேலை செய்ய மோட்டிவேட் பண்ணும் ஏன்னா நாம செய்ய போற வேலை என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க ஸ்டாஃப்ஸால ரிலாக்ஸ்டா தெளிவா என்ன மிஸ்டேக்கும் பண்ணாம ஒர்க் பண்ண முடியும் இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க நம்பர் டூ ஒன் மினிட் பிரைசிங்ஸ் ஒரு நிமிட பாராட்டு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பாராட்டு தேவை அதுக்காக தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நீங்களே சொல்லுங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை யாருமே பாராட்டலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும்ல அப்படிதான் உங்க எம்பிளாயிஸுக்கும் இருக்கும் உங்க ஸ்டாஃப்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணாலோ இல்ல அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணாலோ உடனே அவங்கள பாராட்டுங்க ஏன் சொல்றேன்னா பொதுவா மேனேஜர்ஸ் எல்லாரும் பிஸியா இருப்பாங்க ரொம்ப ரேரா தான் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுவாங்க ஸ்டாஃப்ஸ் என்ன பண்றாங்கன்னு கவனிப்பாங்க அதனால மேனேஜர்ஸுக்கு ஸ்டாஃப்ஸ் கூட பேச பெருசா வாய்ப்பு கிடைக்காது ஆனா நீங்க மேனேஜரா இருக்கும்போது இப்படி பண்ணாம உங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க அவங்க எப்படி வொர்க் பண்றாங்க அப்படின்னு கண்காணிங்க ஒன் மினிட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பாராட்டுங்க டார்கெட்டை ரீச் பண்ண உடனே பாராட்டுங்க இது உங்க ஸ்டாஃப்ஸுக்கு பாசிட்டிவிட்டியா கொடுக்கும் மோட்டிவேட் பண்ணும் இன்னும் அதிகமா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் வேகத்தையும் கொடுக்கும் நம்பர் த்ரீ ஒன் மினிட் ரெப்ரிமெண்ட்ஸ் ஒரு நிமிடம் கண்டிப்பு கடைசியா நாம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி ஒன் மினிட் ரெப்ரிமெண்ட்ஸ் ஒருத்தரோட ஒர்க் புடிச்சா எப்படி உடனே பாராட்டுறீங்களோ அதே மாதிரி ஒருத்தரோட ஒர்க் புடிக்கல அப்படின்னா அதையும் உடனே அவங்க கிட்ட சொல்லிடுங்க ஆனா அத அவங்க மனச காயப்படுத்தாம பொறுமையா எடுத்து சொல்லுங்க இது மூலமா உங்க ஸ்டாஃப்ஸுக்கு அவங்க பண்ற தவறுகள் என்னன்னு தெரிய வரும் அதை எப்படி சரி பண்ணனும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் சோ ஒரு மேனேஜரா நீங்க உங்க ஸ்டாஃப்ஸுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும் போது ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அவங்கள காயப்படுத்தவும் கூடாது அதே சமயம் அவங்க பண்ண தப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக ஒரு நிமிஷத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணிட்டா நீங்க ஒரு சூப்பர் மேனேஜரா ஆக முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க இது எல்லாமே உங்களை ஒரு சிறப்பான மேனேஜரா உருவாக்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது எல்லாத்தையும் நீங்க பொறுமையா தெளிவா ஃபாலோ பண்ணாதான் உங்களால ஒரு சிறந்த மேனேஜரா கூடிய சீக்கிரத்துல ஆக முடியும் அதுக்கு இந்த ஒன் மினிட் மேனேஜர் புக் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன் சோ உங்களுக்கு இந்த சம்மரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பியாண்ட் ஆர்டினரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கான பார்ப்போம் தேங்க்யூ